சாந்தி 17/7/2021 சக்கர முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே ஞானக்கடலாகிய தந்தை உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாம் கண்ணை கொடுக்க வந்துள்ளார் அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி ஏற்றப்படுகிறது கேள்வி தந்தை செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என ஏன் சொல்லப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் எதை செய்விக்கிறார் பதில் நான் குழந்தைகளாகி உங்களுக்கு முரளி சொல்லக்கூடிய காரியத்தை செய்கிறேன் முரளியை சொல்லி மந்திரத்தை கொடுத்து உங்களை தகுதி உடையவர்களாக ஆக்கி மற்றும் உங்கள் மூலமாக சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்விக்கிறேன் நீங்கள் தூதர்களாகி அனைவருக்கும் செய்தியை கொடுக்கிறீர்கள் நான் குழந்தைகளாகி உங்களுக்கு வழியை காண்பிக்கின்றேன் வழியை கொடுக்கிறேன் இதுவே எனது கருணை மற்றும் ஆசீர்வாதமாகும் பாடல் அதிகாலையில் இன்று என் மனம் என்னும் வாசலில் யார் வந்தது ஓம் சாந்தி ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவின் மூலம் நம்முடைய மூன்றாம் கண் திறந்து விட்டது தந்தை ஜோதியை ஏற்றக்கூடியவர் எனவும் சொல்கின்றனர் அவர் தீபம் ஜோதியாக இருப்பவர் என பிரம்மா சமாஜத்தை சேர்ந்தவர்கள் சொல்கின்றனர் கோவிலில் எப்போதும் அவர்கள் ஜோதியைத்தான் ஏற்றுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் பரமாத்மா ஜோதி ஸ்வரூபம் என ஏற்றுக்கொள்கின்றனர் ஆகவே அங்கு கோவிலில் தீபத்தை ஏற்றியபடியே இருக்கின்றனர் பரம்பிதா பரமாத்மாவை தூய்மையற்ற உலகத்தை விநாசம் செய்து தூய்மையான உலகின் கதவை திறந்து வையுங்கள் என அழைக்கின்றனர் தந்தை சிவசக்தி மாதர்களின் மூலமாக சொர்க்கத்தின் கதவை திறக்க வைக்கிறார் வந்தே மாதரம் என்று பாடப்பட்டுள்ளது யோக பலத்தின் மூலமாக பிறப்பவர்களை சிரேஷ்டாச்சாரிகள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றனர் லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்தவர்கள் எனப்படுகின்றனர் பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக இருந்தது இல்லற விஷயங்களில் இருந்தபடி இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆகுங்கள் இப்படியும் பாடுகின்றனர் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது புதிய சிருஷ்டி சத்துவப்பிரதானமாக ஆக வேண்டும் இது நாடகத்தின் விதி ஈஸ்வரனுடைய விதி கிடையாது நாடகத்தின் விதி இப்படி உருவாகியுள்ளது அதனை இப்பொழுது தந்தைதான் புரிய வைக்கிறார் லக்ஷ்மி நாராயணர்தான் இறுதியில் பிரம்மா சரஸ்வதி ஜெகத்தம்பா ஜெகத்பிதாவாக ஆகின்றனர் அவர்கள் இருவரும் மீண்டும் விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர் எந்த படத்தை பார்த்தாலும் அதில் அர்த்தமில்லை என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் சிவனின் படத்தை பெரியதாக உருவாக்குகின்றனர் அதுவும் சரியானதல்ல பக்தியின் காரணமாக பெரியதாக உருவாக்கிவிட்டனர் இல்லாவிட்டால் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும் சிவபாபா செய்பவர் செய்விப்பவர் அவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் செய்யவும் செய்கிறார் முரளி நடத்துபவர் யார் ஆக இந்த ஒரு கர்மம் அவர் செய்கிறார் இப்படி நடத்துங்கள் என உங்களுக்கும் கற்பிக்கிறார் மன்மனா பவா எனும் மகா மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் கர்மம் செய்ய கற்பித்திருக்கிறார் பிறகு மற்றவர்களுக்கு கற்பியுங்கள் என உங்களுக்கு சொல்கிறார் ஆகவே அவர் செய்பவரும் செய்விப்பவரும் ஆவார் குழந்தைகளே நீங்கள் தூய்மையான உணவுதான் உண்ண வேண்டும் அங்கு சத்தியத்தில் பூண்டு முதலானவை இருக்கவே இருக்காது இவை அனைத்தையும் இங்கேயே விட வேண்டும் இத்தகைய பொருட்கள் அங்கு இருப்பதில்லை
விதையே இருக்காது. சத்தியுகத்தில் நோய் எதுவும் ஏற்படுவதில்லை. இப்போது பாருங்கள், எவ்வளவு நோய்கள் வெளிப்பட்டுள்ளன. மனிதர்கள் என்னென்ன பொருட்களை உண்ணுகின்றனர்? நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, நடந்து முடிந்தது நாடகம். நடந்ததை மறந்துவிட்டு இல்லற விஷயங்களில் இருந்தபடியே சத்துவ பிரதானமாக அவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். இரண்டாவது, பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக உண்மையிலும் உண்மையான சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். உண்பதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையான உணவுதான் உண்ண வேண்டும். வரதானம், ஆன்மீக ரோஜாமலராகி வெகு தூரம் வரை ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. விளக்கம், ஆன்மீக ரோஜாமலர்கள் தங்களது ஆன்மீக விருத்தியின் மூலம் ஆன்மீக தன்மையினுடைய நறுமணத்தை வெகு தூரம் வரை பரப்புவார்கள். அவர்களது பார்வையில் சதா பரமாத்மா நிறைந்திருப்பார். அவர்கள் சதா ஆத்மாவை பார்ப்பார்கள், ஆத்மாவுடன் பேசுவார்கள். நான் ஆத்மா, சதா பரமாத்மாவின் குடைநிழலில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னை செய்ய வைப்பவர் பரமாத்மா ஆவார். இப்படி ஒவ்வொரு நொடியும் இறைவனை துணையாக அனுபவம் செய்யக்கூடியவராக சதா ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்றவராக மற்றும் ஏக்ரஸ் நிலையில் இருப்பார்கள். இதுவே ஆன்மீக சேவாதாரியின் முதன்மையான விசேஷத்தன்மையாகும். ஸ்லோகன், தடையற்றவராகி சேவையில் முதலிடத்தில் வருவது என்றால் நம்பர் ஒன் பாக்கியசாலி ஆவது என்று அர்த்தம். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.